ஹாய் தினகரன் வியூவர்ஸ், நான் பாண்டவரலம் சீரியலோடைய டைரக்டர் சிவா பேசுகிறேன். பாண்டவரலம் சீரியலை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு லாங் ஜேர்னி. 2019 இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1000 எபிசோடு கடந்து நல்லபடியாக இந்த பயணம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜேர்னி. இதை வந்து ஆரம்பிக்கும் போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எங்களுடைய ப்ரொடியூசர் குருபரன் சார் வந்து முக்கியமாக நாங்கள் சொல்லணும். கிட்டத்தட்ட அவங்க வந்து 2003 தொடர்ந்து நம்ம சன் டிவியில் வந்து சன் மீடியாங்கிற நிறுவனத்தில் இருந்து தொடர்ந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. அகல்யா, பந்தம், உறவுகள், பொம்மலாட்டம், விதி, இப்படி வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து அவர் கண்டினியூவாக வந்து அதில் பண்ணியிருக்காங்க. ஒரு சீரியல் முடிஞ்சு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக ஒரு மீட்டிங்க்கு போகும்போது சன் டிவியில் நம்ம தோரன் சார் தான் சொன்னாங்க, ஒரு ஒரு பேட்டர்ன் வந்து சீரியல்ஸ் கலர் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லைன் கொடுத்து, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும், இந்த மாதிரி அண்ணன் தம்பிங்களில் வந்து ஒரு படிக்காத முட்டாள்களாக இருக்காங்க, படித்த ஒவ்வொரு மருமக, அதாவது பெண்களே பிடிக்காமல் ஒரு வீட்டில் வந்து ஒரு தாத்தா ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற அந்த மாதிரி ஒரு ஹியூமரோட, ப்ளஸ் வந்து இப்போ இருக்கிற அந்த என்ன சொல்கிறதுனா, அந்த சீரியலுக்கு பிடித்தமான சில விஷயங்களெல்லாம் வந்து பண்ணால் ஒர்க் அவுட் ஆகணும்னு இது ஃபஸ்ட்டு இது ஐடியா கொடுத்ததே நம்ம தோரன் சார் தான் கொடுத்தாங்க. முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் ரைட்டர் செல்வம் சார் வந்து இந்த நாட்டை வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு கேரக்டரைசேஷன் பிடிச்சிட்டு எல்லாருக்கும் இப்படி விக்கு வைக்கணும்னு சொல்லும்போது முதல்ல எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருந்துச்சு. சீரியலில் வந்து இப்படி விக்கு வச்சு டெல்லிகுமார் சாருக்கெல்லாம் இது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு டெல்லிகுமார் சார்கிட்ட கூப்பிட்டு இது பேசும்போது அவரே ரொம்ப கேரக்டராக இன்வால்வ் ஆகி, அதுக்கப்புறம் நானும் ப்ரொடியூசர் ரைட்ரு அப்புறம் டெல்லிகுமார் சார் அப்சர் சார் அப்புறம் நேசன் சார் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒவ்வொரு விக்கு கடையாக தேடி முதல்ல அலைஞ்சோம். இவங்களுக்கு என்ன மாதிரி விக்கு ஷூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி சாம்பிள்ஸாக சிலதை எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து தோரன் சாரோட டிஸ்கஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த பேட்டர்ன் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த இனிஷியலாகவே வந்து ஒரு ஹோம்ஒர்க்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெருசாக இருந்துச்சு. அதாவது வந்து இது காமெடியாகவும் இருக்கணும், அதே டைமில் எல்லாருக்கும் பிடிச்சதமானதாக ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணோடனே ஒரு டெஸ்ட் ஷூட்லேயே எல்லாருக்குமே இது வந்து கேரக்டராகவே பிடிச்சிது. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவோட ரேட்டிங்லேயும் வந்து நல்ல ரேட்டிங்கில் தான் இருக்குது. ஆஃப்டர்நூன் பேண்டில் வந்து காம்படிஷன் இருக்கிற இந்த இதில் நல்லாவே வந்து டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. இதனுடைய என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஜேர்னியில் அடுத்தடுத்த திருப்பங்கள் வந்து இப்போது ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர்னால் வந்து டெல்லிகுமார் சார் வந்து ஒரு சட்டன் பீரியட் வரைக்கும் அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. இப்போது திரும்பவும் வர்றதுக்கு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அவரும் கம்பேக் வந்துடுவாங்க. இப்போ முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க ராணி கேரக்டர் வேதான்னு பண்ணியிருப்பாங்க, அவங்களும் ஒரு சில இதில் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து இனிஷியலாக பண்ண முடியாமல் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. இப்போது ஒரு ரீஎன்ட்ரி லாஸ்ட் வீக்லேருந்து அவங்களும் வந்து இந்த சீரியலுக்கு கம்பேக், அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இன்னும் டெல்லிகுமார் சார்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் இதனுடைய விறுவிறுப்பு வந்து அதிகமாகி அடுத்த லெவலுக்கு இந்த சீரியல் வந்து ஃபோக்கஸ்டாக வரோங்கிற நம்பிக்கை எங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே இருக்குது. தொடர்ந்து இந்த சீரியலை வந்து பார்த்துட்டு வர மக்களுக்கும் வீவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பாண்டவரலம் அப்படின்னா வந்து 5 முட்டால் அண்ணந்தம்பிங்க. ஸோ கதையில் ரியலில் வந்து எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான புத்திசாலிங்க தான். அது உங்களுக்கு சொல்லலாம் நான் முட்டாளங்கிறது நீங்கள் கதையில் பார்த்து தெரிஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ இவங்க கூட ட்ராவல் பண்ணது எப்படின்னா ஒரு நல்ல ஃபேமிலி எனக்கு கிடச்சிது. ஒரு எனக்கு கூட பிறந்துட்டு ஒருத்தர் இருக்கார் ஆல்ரெடி நிஜமான லைஃப்பில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 அண்ணந்தம்பிங்க அப்படின்றது அந்த ஃப்ரேமில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் வந்து நாங்கள்லாம் வந்து பயங்கர ஒத்துமையாக, இப்போ ஒரு ஃபேமிலியில் எப்படி வந்து சண்டே நடக்கும், ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் டப்புன்னு விட்டு கொடுத்து போவோம் இல்லையா. அதே மாதிரி தான் எங்களுக்குள்ளேயே வந்து இந்த 3 ஜேர்னியில் ஐ திங்க் 2019 நினைக்கிறேன் 19 தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ளே வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும், ஆனால் அதை விட ஜாஸ்தியாக அன்பு பாசம் எங்களுக்குள்ளே வந்து நிறைய விட்டு கொடுத்து போகிறது, நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது நல்ல ஒரு ஃபேமிலியாக வந்து 3 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் அண்ணியார் ரேவதி, அப்புறம் வந்து கயல் குட்டியோட ஒய்ஃபு பாப்ரி கோஷ், அப்புறம் வந்துட்டு ஆர்த்தி சுபாஷ் எனக்கு பேரா பண்ணுறவங்க, அப்புறம் தேனன் வந்து ஆக்சுவலி தேனு கேரக்டர் நிறைய மாறியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு பொண்ணு மாறியிருக்காங்க.
ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் அனு நல்லா நல்ல சுந்தரத்தோட ஒய்ஃப் அப்சரனோட நல்ல சுந்தரம் இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃபாக பண்ணாங்களே அனு. ஸோ அவங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்போ ஃபேமிலியாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜெர்னி, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கதை, இந்த மாதிரியான ஒரு ஜேர்னர், இந்த மாதிரியான ஒரு கூட்டு குடும்பமான ஒரு கதை வருமானது கன்ஃபார்மாக டவுட்டு தான். இதை நான் இப்போதைக்கு இந்த கதை போகிற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து அதான் சொன்னேன், தாத்தா கண்டிப்பாக பெரிய சுந்தர பாண்டவர் அவரை பற்றி நான் பேச அதை பற்றி தான் முக்கிய மிக முக்கியமாக பேசணும். நான் உதவி இயக்குனராக இருக்கும்போதே என்னை ஊக்குவித்த ஒரு நபர்களில் தாத்தா டெலிகுமார் சார், பெரிய சுந்தர பாண்டவர் அவர்களும் ஒருவர். இதில் நடிக்கும்போதும் நிறைய டிப்ஸ்லாம் இடையில கொடுத்துக்கிட்டே இருப்பார், என்கரேஜ் பண்ணுவார், தப்பு பண்ணால் இது தப்பு பண்ணடா அப்படி பண்ணடா அப்படிலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நம்ம ஆறு பேரும் காரில் போயிட்டு பேசிக்கிட்டே போவோம், ஒன்றா ட்ராவலில் கிராமத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே போவோம். இன்றைக்கி அவர் மட்டும் மிஸ்ஸிங், அது ரொம்ப வருத்தம். என்றைக்கு வருவார்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது நானும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கள் தாத்தாவை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து டெலிகுமார் சார், ஆனால் சீரியலில் மற்ற சீரியல் நடிக்கும் போது பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஒரு சீரியஸான ஆள் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவரை மாதிரி ஒரு ஜாலியான மனிதராக நீங்கள் பார்க்கவே முடியாது. சீரியலில் தான் மீசியை முறுக்கிட்டு ரொம்ப முறப்பாக வெறப்பாக இருப்பாங்க, கூட நடிக்கும் போது சைலண்ட்டாக ஏதாவது எங்களை கிண்டி விட்டு அவர் சீரியஸாக நிற்பார், நாங்களாம் சிரிச்சு சார்ட்டை மாட்டிப்போம். ஸோ ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன். கொரோனா வந்ததுனால ஏஜை ஒரு ரீசனாக வச்சு தான் வர முடியாமல் போச்சு. நிறைய பேர் வந்து சன் டிவி டிவிலையும் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து ஏன் தாத்தா வரல, எப்போ வருவாங்கன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அதே எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே எங்களுக்கும் இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தாத்தா வருவாங்க, அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதும் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக 1000 எபிசோடு கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு, சந்தோஷமான ஒரு தருணம் தான். கண்டிப்பாக இதுக்கு காரணமான மக்களுக்கு ஏதாவது சொல்லிருக்க முடியல. நிச்சயமாக மக்கள் தான் இதுக்கு மிக முக்கிய காரணமே, ஏன்னா அவங்களோட மிக முக்கியமான ஆதரவு தான் இது 1000 எபிசோடு தாண்டி போணுச்சு. அதே போல் தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் 3000 எபிசோடு தாண்டி போகணும் டார்கெட் பண்ணியிருக்கோம். அது உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அது அப்போ 3000 தொடும்போது பார்த்துக்கலாம். எல்லாரும் மறக்காமல் தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.